இன்றைக்கி சார் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஏன் அந்த கலர் இருக்குது, அந்த கலருக்கான அர்த்தம்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை கலருக்கு வந்து என்னன்னா, பச்சை கலர் வந்து எப்பயுமே பசுமையாக இருக்கும். அதனால தான் வந்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து பச்சை கலர் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஒயரில் வந்து பச்சை கலர் ஒயர் தான் கொடுப்பாங்க இடத்துக்கு, ஏன்னா பசுமையாக இருக்கிறதுக்கு தான் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ரெட் கலரு. ரெட் கலர் வந்து வேவ் லென்த் வந்து அதிகம், அலைநீளம் அதிகம். அதனால தான் வந்து போஸ்ட் பாக்ஸு, ஃபயர் இன்ஜினு, டிராஃபிக் லீட்டு எல்லாம் அதில் தான் வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸில் கூட அதுதான் வச்சுருக்காங்க. ஏன்னா தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு வந்து தூரத்துலேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆம்புலன்ஸில் வந்து லெஃப்ட் ரைட் மாற்றி தான் எழுதியிருப்பாங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி போகிற வண்டியில் வந்து கண்ணாடியில் பார்த்தோம்னா பின்னாடிருந்து ஆம்புலன்ஸ் வருதுன்னு தெரியும். சூரியன் மறையும் போது ஏன் சிவப்பு கலரில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா சூரியனோட வெளிச்சத்தில் வந்து 7 கலர் இருக்குது. ரெட் கலரை தவிர மீதி எல்லா கலருக்கும் அலைநீளம் கம்மி. அதனால தான் வந்து சூரியன் மறையும் போது வந்து ரெட் கலர் தெரியுது. ரோஸ் கலர் வந்து பெண்களுக்கு பிடிக்கும், அதனால் அவங்க வச்சுருக்க ட்ரெஸ்ஸு, ஃபோன் கவரு அந்த மாதிரி நிறைய இது வந்து ரோஸ் கலரில் வச்சுருப்பாங்க. அவங்க கிஃப்ட் கொடுக்கறது கூட ரோஸ் கலரில் தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஒயிட் கலரு. இது வந்து சுத்தம், எளிமை, அமைதியை வந்து இது வந்து குறிக்குது. வீட்டுக்கெல்லாம் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் தான் அடிப்பாங்க, ஏன்னா ஒயிட் கலர் வந்து எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் வந்து நம்ம வெயில் காலத்தில் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போனோன்னா நம்ம வந்து நல்லா பிரகாசமாக தெரியும். கர்ச்சீஃபு, நோட்டு, அதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுறோம்.